திரௌபதி படத்தை இயக்கிய மோகன்ஜி தன்னுடைய அடுத்த படம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறாராம். சோழ தேசமே உயிர்கொள், மாறி பொழியும் தூதுவன் வருவான், சம்பவம் செய்யப்படும், கெட் ரெடி சொந்தங்களே அப்படின்னு ஜெயம் எஸ்கே கோபி அப்படிங்கிறவர் வந்து பதிவாக போட்டிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நடிகர், பாதி பேருக்கு தெரியாது, ஏன்னா அந்த மாதிரியான படங்களில் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இவர் எப்படின்னா சிம்புக்கு எப்படி கூல் சுரேஷோ, அதே போல் மோகன்ஜிக்கு அவருக்கு ஒரு அல்லக்கை போல். சமூக வலைதளத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சோழ தேசமே உயிர்கொள் அப்படிங்கிறதுனால இது ஏதாவது ராஜராஜ சோழன் குறித்து படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு தெரிந்தது ஒன்று ஜாதி வெறி, இன்னொன்று மதவெறி. இதை தாண்டி அவரால் வேறு எதையுமே சிந்திக்க முடியாது, படமும் இயக்க முடியாது. இதை கலந்த ஏதாவது ஒரு குப்பையை தான் அவர் படமாக கொடுப்பார். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம், இதுலேருந்து ஏதாவது ஒரு குப்பை தான் நமக்கு வரும். இவர் எதிர்க்கிற அல்லது இவர் போட்டியாக நினைக்கக்கூடிய இயக்குநர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சர்வதேச தரத்திற்கு ஏற்றாற்போல் சர்வதேச விருதுகளை குவிக்கக்கூடிய படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அசுரன், ஜெய்பீம், கர்ணன், அப்புறம் பரியேறும் பெருமாள், இந்த மாதிரியான படங்களை கொடுக்குறாங்க. இந்த படங்கள்லாம் சர்வதேச விருதுகளை பெறக்கூடிய தரமான ஒரு திரைப்படமாக இருக்குது. இவர்களை தான் நம்ம மோகன்ஜி அவர்கள் போட்டியாக நினைக்கிறாரு. இதை வந்து இல்லை, அவர்களை எதிர்க்கிறாரு, வெற்றிமாறன் அவர்களையோ இல்லை மாறி செல்வராஜ், அதுக்கப்புறம் இயக்குனர் பா ரஞ்சித், இவர்களெல்லாம் இவர் வந்து எதிர்க்கிறார். ஆனால் இவருடைய படங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளூரில் கூட ஒரு விருது கூட கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு தராதரத்தில், ஒரு தரத்தில் தான் நம்ம மோகன்ஜி அவர்கள் படத்தை கொடுக்குறாரு. பார்ப்போம் இவருடைய அடுத்த படம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இவருக்கு வந்து ஆனந்த விகடன் பத்திரிகையில் இவருடைய திரைப்படங்களுக்கு மதிப்பெண்களாக கொடுத்தாங்க, திரௌபதி படத்துக்கும் ருத்ரதாண்டவ படத்துக்கும். இந்த ரெண்டு திரைப்படங்களுடைய மதிப்பெண்களை கூட்டினால் கூட கர்ணன் படத்துடைய மதிப்பெண்ணை தொட முடியாது, ஜெய்பீம் திரைப்படத்துடைய மதிப்பெண்களை இவரால் தொட முடியாது, கர்ணன் படத்தோடைய மதிப்பெண்ணையும் தொட முடியாது, பரியேறும் பெருமாள் படத்துடைய மதிப்பெண்ணையும் தொட முடியாது. அந்த மாதிரி ரெண்டு திரைப்படங்களை இயக்கியும் அந்த படத்துடைய மதிப்பெண்களை இவரால் தொட முடியல. அதனால் மூன்றாவது படம் இயக்குறதார் போல்